மக்களே இந்த காலகத்தை பார்த்தீர்களா துரும்பாலமான காலகம் இந்த காலகத்தில் நீங்களும் முன்ன பின்ன வந்ததும் கிடையாது நானும் மின்கூடி ஒரு நாள் ஒரு பொழுதும் வந்ததே கிடையாது இன்றைக்குத்தான் முதல் முதலாக நாம் இருவர்களுமே வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த காலகத்தில் தண்ணீர் வேண்டும் எங்களுடைய தாகத்தை நாங்கள் தீர்க்க வேண்டும் என்று கேட்டால் அக்கம் பக்கத்தில் ஏதாயில் ஒரு நாடு நகரங்கள் தெரிகிறதா அல்லது ஒரு குளமோ ஒரு கம்மாயோ கால்வாயோ தெரிகிறதா உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பதற்கு மக்களே எங்கேயும் தண்ணீர் என்பது கிடையாது இன்னும் சிலது தூரம் இந்த காலகத்தை விட்டு நாம் கடந்து சென்றால் எங்கேயாலும் ஒரு நாடு நகரங்கள் தெரியும் அங்கே போய் நம்ம தண்ணீர் வாங்கி நம்முடைய தாகத்தை தீர்த்து போகலாம் தாயே அப்படி என்று பாவான் அவர்கள் ஏழு பிரம்மண குலத்தில் உதித்த பிராமண பெண்களை பார்த்து சொன்னார்கள் அந்த மொழிகளை கேட்டவர்கள் கேட்டவர்கள் ஏழு பத்தினி மக்கள் பிராமணர்கள் பாவா கனரசி தேவி நாயகமே காரணம் உள்ள அவுளியாவே நீங்கள் தீராத நோய் வீணி தீர்த்தோர்களே தெய்வ பிறப்பாக வந்தோர்களே பாவா தண்ணீர் அழைத்து தாராத போனால் நாக்க பிடுங்கிய ஏழு பேர்கள் நாக்க பிடுங்கிய ஏழு பேர்கள் மாண்டிடுவோம் உங்கள் காலடியிலே இந்த ஏழுவர் பாவங்கள் உங்களுக்கு வந்து பிடிக்குமே நாயகமே அப்போ அந்த மோலிகளை கேட்டவர்கள் நமது கனிமணியான ஹாட்டு பாசையது காரணமாகவே என்ன செய்தார்கள் அந்த தண்ணீரும் இல்லாத காலகத்தில் பாவா கைமண்ணத் தொட்டு தாயம்மம் செய்தார்கள் அங்கே கைமண்ணத் தொட்டு தாயம்மம் செய்தே மூன்று மூலம் உள்ள கம்படுத்து நான்கு சமூகம் மாற்றினார்கள் இறைவா குத்தி எழுப்பி ஹூதாவை நோக்கி குனிந்து ஒரு கல்லை பேத்தெடுத்தார்கள் அங்கே குனிந்து ஒரு கல்லை பேக்கையிலே தண்ணீர் குமலி தமிழ் பாடிட இறைவா தண்ணீர் குமலிர் தமிழ் பாடிய பெரிய கானகம் எங்கும் பெருகி ஓட அங்கே எட்டு பாடியும் பதினாறு கோணலும் பதினாறு கோணலும் அப்ப வெதப்ப குளம்மைய பாவான் அவர்கள் தண்ணீர் இல்லாத கானகத்தில் உயிர் உடல் ஒரே பக்தியுடனே தைமம் என்பது செய்து அல்லாஹ்வுடைய அரசை நோக்கி மேற்கு முகமாக நின்று அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொன்னார்கள் இந்த பாங்குடைய சத்தமாகப்பட்டது அல்லாஹ்வுடைய அரசு ஹுரஸ் அல்லவல் ஹலம் ஆன தகுத்தராவில் சென்று ஆமீன் 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 என்று சபுலானது அப்போது பாவான் அவர்கள் கையில் வைத்திருந்தார்கள் ஒரு ஆசாக்கோல் பிரம்பாகப்பட்டது அந்த பிரம்பினால் நான்கு சமுக்கமாக பூமியில் கோடாகப்பட்டது கிழித்தார்கள் நடுவில் ஒரு கல்லாகப்பட்டது இருந்தது அந்த கல்லை அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் ஃபதில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ்வுடைய தவக்கல் அல்லாஹ்வுடைய கிருபை என்று அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி அந்த கல்லை பேர்த்தெடுத்தார்கள் எடுக்கக்கூடிய நேரத்தில் கண் மூடி கண் திறப்பதற்குள்
மின்னல் விட்டி மின்னல் மறைவதற்குள் ஒரு சகாதத்தின் நேரத்துக்குள் மலமலமென்று தண்ணீர் ஊறினது. கபகபென்று அந்த வனத்தில் எங்க பார்த்தாலும் ஓடினது. எட்டு படியும் பதினாறு கோலனுடனே விருமான மன தெப்பக்குளமாகப்பட்டது கொன்று அமைந்தது. ஆண்டவுடைய கிருபையினால் நமது பாபாண்டவர்களுடைய காரணத்தினால் எட்டு படியும் பதினாறு கோணல் உள்ள தெப்பமாகப்பட்டது ஒன்று அமைந்தது. இன்றைக்கும் நாளைக்கும் பாபா பகதின் ஆட்டுபாசைய தர்பாரம் என்பதாக எட்டு படியும் பதினாறு கோணல் உள்ள தெப்பமாகப்பட்டது இருக்குகிறது. அது மாயிட ஜென்மமாகப்பட்ட மனிதர்கள் கட்டி வைத்த தெப்பம் அல்ல. அல்லாஹ்வுடைய குதரத்தினாலையும் அவனுடைய வல்மையினாலையும் பாபாண்டவுடைய காரணத்தினால் அமைந்த தெப்பமாகப்பட்டது. மலமலமென்று தண்ணீர் ஊறி கபகபென்று அந்த தெப்பத்தின் நிறையாக அந்த வனத்திலே ஓடினது. அப்போது பாபாண்டவர்கள் ஏழு பிரம்மணபுலத்தில் இருந்த பிராமணத்தின்களை பார்த்து சொன்னார்கள், வாங்கலே வாங்கலே என் மக்களே, என் மக்களே உட பிறந்த பிறவிகளே. அம்மா தண்ணீர் கேட்டு அழுதீர்களே, தண்ணீர் வல்லியத்தான் குடிங்க, உங்க தண்ணீர் குடித்து திகையாரியே திகையாரியே எட்டி நடந்தோடி வாங்கலம்மா, எட்டி நடந்தோடி வாங்கலம்மா, ஒரு பட்டணம் போயில் சேர்வம் மெல்ந்தார். அந்த மொழிகளை கேட்டவர்கள் கேட்டவர்கள் ஏழு பத்தினி மக்கள் பிராமணர்கள், அங்கே அன்னங்கள் போல நடை நடந்து மெல்லிய தெப்ப குலத்தில் சென்றார்கள், மெல்லிய தெப்ப குலத்தில் சென்று தண்ணீரும் அல்லியத்தால் குடித்தார்கள். அவ தண்ணீர் குடித்து திகையாரிய தாக விடைகளும் தீந்தவில்லை. நம்ம ஆட்டு பசையது முன்னே வந்தே காலையில் தொட்டு சரணம் செய்தார்கள். பாவா சரண சரண நாயகமே சாச்சந்திரும் மூடி சீதவியே, நாங்கள் குளிக்கேனும் விளையாட வேண்டும், விளையாடணும் பாவா கோலமுடன் பூசை செய்ய வேண்டும், பாவா குளிக்கணும் விளையாட வேண்டும், கோலமுடன் பூசை செய்ய வேண்டும், ஏழு வகை செம்பு வேணும் பாவா, இன்னும் ஏழு வகை பூவும் வேணும் பாவா, அந்த ஏழு வகை செம்பு விவரங்களே எங்களிடம் கேளு நாயகமே. இயம்பித்தாலை துத்து நாகம் துத்து நாகம் ஐம்பொன்னு வெள்ளிகள் தங்கத்தூடல், பாபா ஐம்பொன்னு வெள்ளிகள் தங்கத்தூடல் தங்கத்தூடல், ஏழு வகை செம்பு வேணும் பாவா, இன்னும் மல்லிகம் உள்ள இருவாச்சிகள் வாசம் பொருந்திய ரோஜா மாலர், கனியே செம்புக பூந்தால் வேணும் பாவா, வந்தி பூவுகள் வேணும் பாவா. கண்மணியான நாயகமே, நாங்கள் எங்களுடைய சமுதாயப்படி ஜாதியுடைய வழக்கப்படி பூசைகள் செய்து, ஆனால் இன்றையோட எங்களுடைய தெய்வத்துக்கு பூசைகள் செய்து ஒன்பது நாள்கள் ஆகிறது. இன்றைக்கு இந்த எட்டு படியும் பதினாறு கோணல் உள்ள தெப்பத்தை நீங்கள் அமைத்துக் கொடுத்தீர்கள். உங்களுடைய குதரத்தினால் அமைந்த தெப்பத்தை பார்த்து இந்த தெப்பத்தில் நாமல் குளிக்கணும், ஸ்தானங்கள் செய்ய வேண்டும், நம்ம பூசைகள் எல்லாம் செய்ய வேண்டும். உங்களுடைய கல்வில் நாங்கள் நாடிவிட்டோம். ஆகையினால் நாயகமே, நாங்கள் பூசை செய்வதற்கு ஏழு வகை செம்புகள் எங்களுக்கு வேண்டும்.
ஈயம் பித்தாலை துத்துநாகம் ஐம்பொன்னு வெள்ளி தங்கம் இப்பேற்பட்ட ஏழு பெண்களுக்கும் ஏழு வகை செம்புகள் வேண்டும். இன்னும் மல்லிகை உள்ள இருவாட்சிகள் ரோஜா மலர்களும் செம்புகப்பூவு சிவந்தி பூவுகளும் இப்பேற்பட்ட ஏழு வகை பூ மலர்களும் எங்களுக்கு வேண்டும் என்று பாபான் அவர்களுக்கு சொன்னார்கள் ஏழு பிரம்மணபுலத்து பிராமண மக்கள். ஆஹா, அந்த வார்த்தையை கேட்டு நமது நாகூர் ஷாவுல் ஹமீது பாதிஸ்தான் ஆகியத்துடைய பேரப்பிள்ளை இயேசு முஸ்தாயுடைய அறந்தபத்தினால் பிறந்த குழந்தை பாபா பகரின் என்னும் பெயர் விளங்கிய காட்டு பா செய்தவர்கள் என்ன செய்தார்கள்? வானத்திலே அங்கே ஓதி ஏறில் தீடும் வேலையிலே ஏழு வகை செம்பு தானிரங்க இறைவா பின்னால் ஒரு வீடி மன்ன அள்ளி ஓங்கி அறிந்தார்கள் கானகத்தில் அந்த மண்ணுகள் பட்ட இடங்களல்லா மல்லிகை முல்லையா பூத்திடவே ஏழு வகை செம்பு தானிரங்க ஏழு வகை பூவு தானும் பூக்க அப்போ ஒவ்வொரு பெண்களே தான் அழைத்து பாவா ஒவ்வொரு வகை செம்பு தான் கூடுந்தார்கள் அந்த ஏழு வகை செம்பு தானு வாங்கி ஏழு வகை பூவு தான் வாரித்தார்கள் அந்த ஏழு வகை பூவு தான் வரித்து மெல்லியதப்ப கூலத்தில் சென்றார்கள் அங்கே தப்பி கூலித்து தாலை மூழ்கி பூசை மூணக்காரம் தானும் செய்து புண்ணிய தீர்த்தங்கள் தானும் ஆடி புண்ணிய தீர்த்தங்கள் தானும் ஆடி அந்த சூரிய பகவானே தென்றல் செய்தார்கள் வந்து பெண்கள் காலையும் தொட்டு சரணம் செய்தார்கள் பாபா சரண சரண நாயகமே சாச்சந்திரும் மூடி சீதவியே உங்கள் அடைக்காலம் நாங்கள் தஞ்சவும் எங்களை காடு கடத்த வேண்டும் அனுப்ப வேண்டும் காசிய பட்டினம் போக வேண்டும் இந்த விதமாக பாபான் அவர்கள் குதலத்தை அமைத்தார்கள். எட்டு பதியும் பதினாறு கோணல் உள்ள தெப்பமாகப்பட்டது. அந்த தெப்பத்தில் சந்தோஷமாக சென்று குளித்து ஸ்தானங்கள் செய்து தப்பி குளித்து அவர்கள் தலைமுழுகி சூரிய பகவானை பார்த்து சம்பிரதாயப்படி தென்றல் செய்து இன்னும் அவருடைய ஆடை ஆபரணங்களையும் உட்டிலிருந்து உள்ளாங்கால் வரை ஒன்பது வகை ரத்னாதிபதி நகையிலையும் அணிந்து பாபாண்டவரின் முன்பதாக வந்தவருடைய பாதாரவிந்தத்தை தொட்டு சாஷ்டாங்க சரணடி வணிந்தார்கள். நாயகமே, ஆனால் நீங்கள் சாதாரணமாகப்பட்ட மாணிஜமாகப்பட்ட மனிதர்கள் கிடையாது. ஆண்டவனுடைய சன்னிதானத்திலிருந்து எங்களுக்காக இறக்கப்பட்டவர்கள் நீங்கள். நீங்கள் பெரிய அம்பியாக்கள் அவளியாக்கள் சையத சாதாத்துகள். நாயகமே, நாங்கள் கேட்கக்கூடிய பொருளெல்லாம் நாங்கள் என்ன என்ன நினைத்து கேட்குறோமோ அத்தனையும் எங்களுக்கு உங்களுடைய குதிரத்தினால் நீங்கள் அழைத்து கொடுக்கின்றீர்கள். ஆஹா, உங்கள் போன்ற மாநில ஜென்மமாகப்பட்ட மனிதர்களையும் இந்த உலகத்தை நாங்கள் பார்த்ததே கிடையாது. நாங்கள் செய்த பாக்கியம் அப்படி என்று ஏழு மக்கள் சந்தோஷமடைந்து, ஆனால் வெகு நேரம் ஆகிக்கொண்டிருக்கிறது, இந்த காலகத்தை விட்டு ஏதாவது ஒரு நாடு நகரம் ஒன்றை சேருங்கள் அப்படி என்று பாபானுடைய பாதாரவிந்தம் பணிந்து சொன்னார்கள். அந்த வார்த்தையை கேட்டு பாபான் அவர்கள் காட்டுமா செய்யது முன்னடக்க முன்னடக்க
பத்தினி மக்களும் பின்னடக்க அங்கே சென்று நடந்திடும் காடுசடி காடுசடி வான சீராத கானகம் முன்பிலக வசித்து வரார்கள். ஆனால் 40 நாள் வரையும் மல்லிகை முல்லை இருவாச்சியுடைய பாசமும் அத்தரு புனுகு கஸ்தூரி பெற்பட்ட பாசங்களும் மஞ்சள மாலை அடிக்கவில்லை. 41வது நாள் இத்தனை பாசங்களும் அடித்தது அவர்களுக்கு அதிசயமாக ஆச்சரியமாக இருந்தது. அப்போது கல்லரில் ஒரு கல்லராகப்பட்டவர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அண்ணன்மார்களே தம்பிகளே தம்பிகளே என்ன புதுமைய சொல்ல போறே. அடடா அண்ணல்ல மார்களே தம்பிகளே தம்பிகளே நானும் என்ன புதுமைய சொல்ல போறே. தம்பி ஏழு வெல்கனாலே ஏழு பேரும் அடே 40 நாளாக காத்திருந்தவோ 40 நாளாக காத்ததற்கு இந்த வாடை மணக்கவில்லை. அடடா மல்லிகை முல்லை மணக்குதடா தம்பி மணக்குதடா மாசங்கள் ரொம்ப அடிக்குதேடா. மனிதர் வாடையா தோணுதேடா. இது என்னமோ ஏதோ தெரியவில்லை தெரியவில்லை இருந்த கோரமலை மேலே எரிப்பாரு. அண்ணமார்களே தம்பிகளே, இந்த வனத்துக்கு நம்ம அண்ணன் தம்பிகள் 7 பேர்கள் வந்து இன்றையோட 41 நாள் ஆகிறது.
ஆனால் இதுகால வரையும் மல்லிகை முல்லை இருவாச்சியுடைய வாசமும் அத்தனை முழுகு கஸ்தூரி பெறப்பட்ட வாசங்களும் மஞ்சனவாளை அடித்ததே கிடையாது. இன்றைக்கு 41வது நாள், இத்தனை வாசங்களும் அடிக்குகிறது. ஏதோ ஆச்சரியமாக அதிசயமாக இருப்பதனால் மலை உயர்ந்த மலை கோரமலை மேலே ஏறி 4 திசைகளும் சுத்திப்பார். ஏதாயும் அதிசயம் தெரிந்தால் கூடிய சீக்கிரத்துக்குள் ஓடோடி வந்த நிறத்தில் சொல்லுமண்டு 7 கலரில் ஒரு கலராகப்பட்ட உச்சித கலராகப்பட்டவர் சொன்னார்கள். ஆஹ், அந்த வார்த்தையை கேட்டு கொம்பாட்டி கலராகப்பட்டவர்கள் கோரமலை மேலே ஏறி நின்றே சுத்திய பார்க்கிற வேலையிலே அந்த தெற்கு திசையில் இருந்தல்லவோ 7 தேசபுராமணி பெண்ணை கண்டார்கள். மாவா பாதி பாதி போல இறங்கிடவே இறங்கிடவே 7 பாப்பார பெண்களை கண்ணால் கண்டார்கள். அங்கே சோதி மாதி போல் இறங்கிடவே இறங்கிடவே நமது ஹாட்டு வசையத கண்ணால் கண்டார்கள். அந்த எழுபெண்கள் வார அலங்காரத்தே ஏறிட்டு கண்ணால பார்த்திட்டார்கள். அங்கே ஏறிட்டு கண்ணால பார்த்ததுடல் கண்டு மயங்கிய கீழ்விழுந்தார்கள். இறைவா கண்டு மயங்கிய கீழ்விழுகிற கொண்ட முடியெல்லாம் தானா ஊற அந்த மையிடும் குந்தலும் மண்பிரண்டு மண்பிரண்டு கல்லர் மயக்கம் இறக்கம் தாந்தலிந்து பாபா வெற்றி வெற்றி அல்லது தானும் கூறி தானும் கூறி கல்ல மேமலை விட்டவர் கீழிறங்கி அந்த 6 பேர் முன்னாலே ஓடி வந்தே ஓடி வந்து கல்லரு கண்டாதிசியம் சொல்ல போற அது கேட்டு கொம்பாட்டி கலராகப்பட்டவர் மலை உயர்ந்த மலை கோரமலை மேலே ஏறி 4 திசைகளும் சுற்றி பார்த்தார்கள். மின்பதாக வடக்கு கிழக்கு மேற்கு இப்பேற்பட்ட 3 திசையை நோக்கி பார்க்கக்கூடிய நேரத்தில் 3 திசையிலையும் நம்மளை போன மாணிஜமாகப்பட்ட மனிதர்கள் ஒருவராயிலும் வருவதை அவருடைய நேத்திரமாகப்பட கண்களால் பார்க்கவில்லை. ஆனால் இன்னும் ஒரு திசை இருக்கிறல்லவா, தெற்கு திசை. அந்த தெற்கு திசையை நோக்கி பார்க்கக்கூடிய நேரத்தில் 7 பிரம்மண குலத்தில் உதித்த பிராமண பெண்கள் உச்சிலிருந்து உள்ளாங்கல் வரையும் 9 வகை ரத்னாதிபதிகள் அகை அடைந்து வருவதை பார்த்தார்கள். ஆஹா, இன்னும் நமது நாகூர் காதர் ஒளி காதர் ஹஞ்சஸ்வாய் ஹஞ்சல் பக்தி சாவுல் ஹமீது பாத்ஷா நாயகத்துடைய பேரப்பிள்ளை இயேசுபு சாஹிபுடைய அந்தபத்தினால் பிறந்த குழந்தை பாபா பகர்ந்தினும் பேர் விளங்கி ஹாட்டு பா செய்தாகப்பட்டவர்கள் 16 பக்கத்து பூரண சந்திரனாகப்பட்ட நிலவை போல் வருவதை கண்டார்கள். இன்னும் செந்தாமரை புஷ்பமாகப்பட்ட மலரை போல் இகஜோதியாக அழகாக இருப்பதையும் கண்டார்கள். ஆஹா, அவருடைய அழகை பார்த்ததுடனே அவருடைய சிந்தையாகப்பட்டது கலங்கி மதிமயங்கி மயக்கமடைந்து மலை மேல் விழுந்து விட்டார்கள். சிலது நேரங்களுக்கு பின்பதாக அந்த மயக்கமாகப்படுவது தெளிந்து கால் பதறி கை பதறி கடி வேகத்துடன் மலையை விட்டு குடுகுடுவண்டு கீழிறங்கி 6 பேர் முன்னால் ஓடோடி வந்து நின்றார்கள். அப்போது 6 பேரும் கேட்டார்கள், ஏண்டா அண்ணா, டே தம்பி, கோரமலைக்கு போனாயே, என்ன அதிசயங்கள் கண்டாய், கண்ட அதிசயத்தை சொல்லும் என்று கேட்டார்கள். அப்போது அவர்கள் சொல்கிறார், டே அண்ணம்மார்களே தம்பிகளே, பொறுத்தவர்களுக்கு அனர்த்தமில்லை என்று 41 நாள் இந்த வனத்தை நம்ம காத்து கொண்டிருந்ததற்கு நம்மளை படைத்த ஆண்டவனாகப்பட்டவன் நம்மள் மேல் ஈவுதிரக்கம் அடைந்து இரக்க சித்தம் அடைந்து இன்றைக்கு 7 பிரம்மண குலத்தில் இருந்த பிராமண பெண்களை அனுப்பித்து வைத்திருக்கின்றார். ஆஹா,
அவருடைய அழகையும் அவருடைய நகநாணயத்தையும் இப்போது நான் சொல்லி வருகிறேன் என்கள் அப்படி என்று எந்த விதமாக சொன்னார்கள் தெரியுமா? அண்ணன்மார்களே தம்பிகளே தம்பிகளே என்ன புதுமைய சொல்ல போறே நாற்பது நாளாக காத்திருந்தோம் தம்பி நாற்பது நாளாக காத்ததற்கு இன்னைக்கு வாரால ஏழு பெண்கள் ஏழு பெண்கள் வார அலங்காரத்தே அழகுகளே தம்பி என்னண்டு நாவால சொல்ல போறே அவள் கையில் தகுதா வலை மின்னுதேடா இந்த காலில ஜல்லா களிர் காலிர் எந்திட களிர் களிர் எந்திட கரியர் தூந்து நடந்து வாரால் அடிகள் எடுத்தாடி வைக்கையில் வைத்து நடக்கையிலே அங்கம் பதருதடா அண்ணம்மாரே எடுத்தாடி வைக்கையில வைத்து நடக்கையிலே தூங்குதடா மனம் ஏங்குதேடா புத்தியில் தன்னாலை சிந்தை கலங்குது என் சிந்தை கலங்குது புவையர் கூடிய ஓடிவாரார் எழுதல்களும் போடு நகை தம்பி நம்ம குடும்பம் தலைக்கு மேடா அந்த ஏழு பெண்களே முன்னடத்தி முன்னடத்தி ஒரு சின்ன துளுக்கனும் பின்னவாரா தம்பி அந்த மனிதனை போலழகு போலழகு எங்கள் வயசில கண்டதில்லை வேண்டும்ால குத்த வேண்டும் தம்பி ஆளு குரம்பால குத்தி அல்ல ஏ அவள் தலையே அறுக்க வேண்டும் அண்ணா அவள் தலையே அறுத்தல்லவோ இந்த கோரமலை மேல வைக்க வேண்டும் கல்யாணம் செய்ய வேண்டும் தம்பி செல்ல கல்யாணம் செய்து கொண்டு அடடா ஆனந்தமா கூடி வாழ வேண்டும் எளிய சிங்காடி அம்படுங்கள் அம்படுங்கள் அந்த மெல்லியரை போய் வளைவோம் மேடா பொறுத்தவர்களுக்கு அனர்த்தம் இல்லை என்று நாற்பத்தி ஓர் நாள் இந்த வனத்தை நம்ம காத்து கொண்டிருந்ததற்கு நம்மளை புனைத்த ஆண்டவனாகப்பட்டவன் ஈவுதரக்கமடைந்து இரக்க சித்தமடைந்து இன்றைக்கு ஏழு பிரம்மலோகத்தில் இருந்த பிராமண பெண்களை அனுப்பித்து வைத்திருக்கின்றான். ஆஹா, அவருடைய அழகையும் அவருடைய நகநாணயத்தின் நான் எந்த விதமாக சொல்ல போறேன். ஏழு பெண்கள் அணியக்கூடிய நகையாகப்பட்டது. ஏழு ஏழு பதினாலு தலைமுறை பதினாலும் பதினாலு இருபத்தெட்டு தலைமுறைக்கு பசி ஆரம்பிக்கு அவ்வளவு கோடான கோடி திரவியம் இருக்குகிறது. அதுதான் போகட்டும்,
ஏழு பெண்களை மின்பலகளாத்தி ஒரு சிசுவான சாயமாகப்பட்ட ராபத்தன் ஒருவன் பின்பதாக வரான் பார். அவனை போன்ற அழகு உள்ளவனே, அவனை போன்ற வடிவு உள்ளவனே பாட்டன் போட்டன் முன்னோர்கள் மூதாக்கமார்கள் பார்த்ததாகவும் சொல்லவும் இல்லை. என்னுடைய நேத்திரமாகப்பட்ட கண்களால் இதுகால வரை நான் பார்த்ததும் கிடையாது, என்னுடைய காதால் நான் கேட்டதும் கிடையாது. ஆக இன்றைக்குத்தான் முதல் முதலாக பார்த்திருக்கீங்க. அப்பா, செந்தாமரை புஷ்பமாகப்பட்ட மலரை போல் ஜிகஜோதியாக அழகாக இருக்கிறான். 14 பக்கத்து பூர்ண சந்திராகப்பட்ட நிலவை போல் ஒளிவு வீசி கொண்டிருக்கிறான் அப்பா. அவனை பார்க்க வேண்டும், அவனை ஆளுக்கு ஒரு அம்பு நாள் குத்த வேண்டும். அப்படி குத்தினால் மட்டும் பார்த்தால் அவனுடைய காத்தாகப்பட்ட சுபாயமாகப்பட்ட மூச்சை அவனையும் நம்மளையும் படைத்து மசரி குதுனியா வந்து மகாரி குதுனியா ஆலத்தி அமைத்து எலும்புலிருந்து 8000 ஜீவசந்துகளுக்கு ஆக்களிக்க வல்லவன் அல்லா அனுத்தலாவிடத்தில் அனுப்பித்து விட வேண்டும். அவனை பிண்டமாகப்பட்ட திரேகத்தெடுத்து இந்த பாலைவனம் சோலைவனம் இருள் சொந்தவனம் காயாதவனம் கல்லிவனம் முல்லைவனம் நெடுமரவண்ட வனங்கள் 7 வனங்கள் இந்த வனத்தில் தெரியப்பட்ட காணாங்கரடி பிரீசிங்க மிருகஜாதிகளுக்கு விருந்தளிக்க வேண்டும். அப்படி விருந்தளித்தால் மட்டும் பத்தாது, அதற்கு பின்பதாக 7 பெண்களையும் நம்ம அண்ணன் தம்பிகள் 7 பேர்களும் சிறையெடுத்து நம்முடைய சொந்த ஊர் நல்லூர் இருக்குதல்லவா, அந்த நல்லூர் கொண்டி அவர்களை சேர்த்து அவர்கள் பெண்ணென்றும் நம்ம மாப்பிளை என்றும் மங்கள கல்யாணம் என்பது முடித்து சுபசோபமா ஆனந்த பரிபூர்ணாதிய சந்தோஷத்துடன் மனமகிழ்ந்து வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் நம்ம இறந்தாலும் நம்மளை படைத்த ஆண்டவனாகப்பட்டவன் நல் மோட்சத்தை கொடுப்பான். அப்படி என்று கண்கள் சிவக்க, பல்ல நிறவன் கடிக்க, திரேகம் கிடுகிடுகிடுவண்டு ஆட, வீச படபட வடபடம் துடிக்க ஆங்கார கோபத்துடன் ஆங்கார கலர் சொன்னார். ஆஹா, அந்த வார்த்தையை கேட்டு 7 கலருக்கு இளைய கலர் சிங்காட்டை கலர் சொல்கிறார், போடா போடா பைத்தியார பயலே, இந்த தொண்டமான் புதுக்கோட்டை சீமையிலே மன்னாதி மன்னர்கள், மகிடமுடி அரசர்கள், வில்லாதி வில்லர்கள், மேதாவின சமத்தாளிகள், இன்னும் மந்திரி பிரதாதிகள் அஞ்சு பிரதாதிகள் 4 வகைச்சேன ஆனபட சேனபட காலாளிப்படைகள் வந்த போதிலும் அது நல்லூரில் பிறந்த ஆங்கார கல்லர் சிங்காட்டி கல்லர் தலைமையான கல்லர் 10 குதிரை துருக்கார் படத்திலே மிஞ்சினவர் கொண்டகட்டி மரவர் குலக்கி அஞ்சாத வீரர்கள் 7 பேர்கள் வாரார்கள் என்று சொன்னால் பின்பதாக தன்னெடுப்பார்கள் ஓட்டம். அப்பேற்பட்ட வல்மையும் அப்பேற்பட்ட தகரியத்தின் மலப்படைத்த ஆண்டவன் ஒருவன் கொடுத்திருக்கும் போது சிசுவான குழந்தைங்கிற பச்சை பாலகன்கிற அதனை ஒண்டி மனிதன் என்று சொல்கிறாய், அவன் அடிப்பதற்கு அவனை குத்துவதற்கு 7 பெண்களை சிறையெடுப்பதற்கு இவ்வளவு வல்மை பேசுகிறாய் பைத்தியார பயல. ஆஹா, நம்முடைய வேட்டை ஆயுதத்தை எடுத்து அணிங்கள் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தையை கேட்டு ஆங்கார கல்லூரி எழுதர்களும் வேட்டை ஆயுதத்தை எந்த விதமாக எடுத்து அணிந்தார்கள் தெரியுமா? கல்லர் இடையின் கச்சை இறுக்கி கட்டி கச்சை இறுக்கி கட்டி அங்கே காங்கு கச்சை இடையில் கட்டி கல்லர் வாங்கு அருவால தோளில் வைத்தார்கள் பாவா கட்டு மீட்டான துப்பாக்கிகள் துப்பாக்கிகள் கனத்த வில்லம்பு சக்கரங்கள் பார்வுலகில் கல்லர் கையில் எடுத்தார். இந்த விதமாக வேட்டை ஆயுதத்தை எடுத்து அணைந்தார்கள். இன்றும் எந்த விதமாக அணைந்தார்கள் தெரியுமா? காங்கு செல்லடம் அணைந்தார், காங்கு செல்லடம் அணைந்தார் கல்லர் அவர் கருத்த கருங்கச்சைகள் குஞ்சங்களிட்டார் குஞ்சங்களிட்டார் ஒரு மிக்கையாக மன்னன் விருதணைந்தார் விருதணைந்தார் அங்கே கக்கரைகள் இட்டுமே கொண்டார் 7 கல்லர் கக்கரைகள் இட்டுமே கொண்டார் அடிக்கடி கிழக்கு வலயங்கள்
புதுக்கோட்டை மாநகர் கானகத்திலே பெருமையுடன் வருகும் போது கச்சையும் இறுக்கி கட்டி காரியோர் வாலும் தொட்டு அச்சமில்லா துப்பாக்கி வில்லு அன்பையும் எடுத்தடைந்து பிரா விளங்கிய புதுக்கோட்டை மாநகர் கானகத்திலே பெருமையுடன் கல்லர் வந்து வளைந்தார். ஒரு வார்த்தை சொன்னார்கள்,
வார்த்தையே பேசினார்கள். கொஞ்சம் பாக்குகள் தாடா மனிதா வந்து கல்லர் பாதைய கட்டி மறிக்கலானார்கள். வெட்டி என்று சன்னலிட்டார்கள். கோயிலதாரும் மனிதா வண்டு போய் வளைந்தார்கள் ஏழு பேர்கள். கொஞ்சம் சுண்ணாம்புதாரும் மனிதா வண்டே சுத்தி வளைந்தார்கள் கல்லர்களும். வழிப்பயணம் புகப்பட்டவர்களே, கொஞ்சம் நில்லுங்கள். நின்று நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை அமைதியாக கேட்டுட்டு போங்கள் என்று என்ன சொன்னார்கள் கல்லர்கள் ஏழு பேர்களும். இந்த வனத்தை பார்த்தீர்களா? விரும்பானமான கானகம். இந்த கானகத்தில் நாங்கள் அண்ணன் தம்பிகள் ஏழு பேர்களும் வந்து இன்றையோட 41 நாள் ஆகிறது. எதோ வெத்தலவாக்கு சுண்ணாம்பு என்று சொல்லப்பட்ட தாம்பூலம் நிறையாக கொண்டு வந்தோம். வெத்தலவாக்கு கொண்டு வந்தாலும் வெத்தலை என்பது 40 வரையும் இருக்குமா? காஞ்சி கழுவி போய்விட்டது. ஏதோ இந்த 40 வரையும் நம்மளை போன்ற மனிதர்கள் வருவார்கள், வெத்தலை வாக்கு வாங்கி போடலாம் என்று எண்ணியிருந்தோம். இந்த 40 வரையும் ஒரு மனிதனுடைய இந்த வனத்தில் வருவதே எங்களுடைய நேத்திரமாக பல கண்களால் பார்க்கவே கிடையாது. ஆனால் இன்றைக்கு 41 நாள் நாங்கள் செய்த புண்ணியம் ஆண்டவன் ஒருவனா பார்த்து உன்னையும் இந்த ஏழு பெண்களையும் இந்த வழிப்பயணமாக அனுப்பித்து வைத்திருக்கிறார். உங்களை பார்த்ததே போலும் மிக மகிழ்ச்சி எங்களுக்கு, ஆனந்தம் அடைந்து விட்டோம். ஆனால் உங்களிடத்தில் ஏதாவது வெத்தலை வாக்கு சுண்ணாம்பு என்று சொல்லப்பட தாம்பூலம் இருந்தா கொடுத்துட்டு சந்தோஷமான முறையில் நீங்கள் போகக்கூடிய இடத்துக்கு போகலாம் அப்படி என்று ஆங்கார கல்லர்கள் ஏழு பேர்களும் பாபா பகரீனும் பேர் வழங்கிய ஹாட்டு பாசீரன் அவர்களை பார்த்து சொன்னார்கள். ஆஹா, அந்த வார்த்தையை கேட்டு பாபா பகரீனும் பேர் வழங்கிய ஹாட்டு பாசீரன் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? மங்கள காட்டு மாதவர்களே, மரவர்களே, கூட பிறந்த பிறவிகளே, மறவர்களே, பாவா கூட பிறந்த பிறவிகளே, ஐயா வெற்றிலே கேட்டினி வந்தவர்கள் இல்லை, வந்தவர்கள் இல்லை, வினைகள் தேடிதான் வந்தவர்கள். பாக்குகள் கேட்டினி வந்தவர்கள் இல்லை, பாதகஞ்சையத்தால் வந்தவர்கள். ஐயா சுண்ணாம்பு கேட்டினி வந்தவர்கள் இல்லை, தூது நினைத்துதான் வந்தவர்கள். வாக்குகள் திங்க ஜாதங்கள் இல்லை, ஜனங்கள் இல்லை, அடே சுண்ணாம்பு இல்லப்பா நீங்க போங்க. ஐயா தூரல் தூளைக்கினால் போக வேண்டும், போக வேண்டும், பாதைய கட்டி மறிக்க வேண்டா, பாதைய கட்டி மறித்தீர்களானாக்க பாவம் பலி வந்து சூழும். ஐயா இந்த பாசத்தில் கிடந்தல்ல போல நீங்கள் கருவாடு போல உணராதீர்கள். அப்பா கல்லர்களே, உங்களை பார்த்தால் வெத்தலை வாக்கு சுண்ணாம்பு என்று சொல்லப்பட தாம்பூலம் கேட்டு வந்தவர்களாக எனக்கு தோணவில்லை. என்னையும் ஏழு பெண்களையும் வழிமறித்து அடித்து அநியாயம் செய்து கை பொருள்களெல்லாம் அபகரித்து போக வந்தவர்களாக எனக்கு தோணுகிறது.
தடை. ஆனாலும் சரிதான், வெத்தலவாக்கு கேட்டு வந்தது சரிதான். ஏழு பெண்களை பார்த்தீர்களா? அவர்கள் எந்த மதத்தில் உள்ளவர்கள் தெரியுமா? ஏழு பெண்களும் பிரம்மண குலத்தில் உதித்த பிராமண பெண்கள். அவருடைய ஜாதி வளமைப்படி, ஜாதியினுடைய வழக்கப்படி இவர்களாயிலும் வெத்தலவாக்கு சுண்ணாம்பு என்று சொல்லப்பட்ட தாமலம் மறந்துவார்களா? வெத்தலவாக்கு போடவே மாட்டார்கள். நான் போடலாம். அகமது முகமது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவுடைய உம்மத்தாக இருப்பதனால் நான் வெத்தலவாக்கு போடலாம். Thank you.